ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட தமிழ் ஜாஃப்வேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 எக்ஸாமினேஷனோட ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கான எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது சதர்ன் ரீஜியன் சென்னை ஜோனுக்கான எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக நீங்கள் உங்களோட மொபைலில் தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க பார்க்கலாம் ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூல் டேட்டை. இதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷனுக்கான ஷெடியூல் டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆர்ஆர்சி குரூப் 1 லெவல் டி எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டீஸ் ஆன் எக்ஸாம் ஷெடியூல் ஃபார் சிபிடி ஃபேஸ் 3. அதுபடி ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஷெடியூல்லன்னா 8/9/2022 இருந்து 19/9/2022 இந்த டேட்டில் தான் ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆர்ஆர்சி அட்டன் பண்ண போகிறாங்க எக்ஸாமினேஷன். அதுபடி இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர் ஃபஸ்ட்டு. செகண்டு பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டு ஃப்ரண்டையர் ரயில்வே கவுகாத்தி செகண்டு. அதுக்கடுத்து தேர்டு, நார்த்தன் ரயில்வே நியூ டெல்லி. அதுக்கடுத்து ஃபைனலாக பாருங்கள் ஃபோர்த்தா, சதர்ன் ரயில்வே சென்னை. ஸோ அதாவது சதர்ன் ரயில்வேக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2022 இருந்து 19/9/2022 இந்த டேட்டுக்குள்ளே தான் ஃபேஸ் 3 எக்ஸாமினேஷன் சதர்ன் ரீஜனுக்கான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்கள், அதாவது இந்த டேட்டுக்குள்ளே எந்த டேட்டில் யாருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி அண்டு எக்ஸாம் ஹால் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 30/8/2022 அன்னைக்கு, அதாவது கரெக்டாக 7:00 அந்த டயத்தில் இதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட எக்ஸாம் சிட்டி அண்டு டேட் அதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் 4 டேஸுக்கு முன்னாடி தான் உங்களோட இ ஹால் லெட்டர், அதாவது எங்கே உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் அதை பற்றின டீட்டெயில்ஸு பிஃபோர் எக்ஸாமினேஷன் 4 டேஸுக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இதில் ஒரு முக்கியமானது அதாவது ட்ராவல் அத்தாரிட்டி ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கான ட்ராவல் அத்தாரிட்டிக்கான ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டிக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, 1/9/2022 அதாவது எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் ரிலீஸ் ஆன அடுத்த நாளில் உங்களுக்கான எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கான ட்ராவல் ஃப்ரீ அத்தாரிட்டி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதும் அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யாரும் மறந்துடாதீங்க, அதாவது 2019 அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதாவது 8/9/2022 இருந்து 19/9/2022 இந்த டேட்டுக்குள்ளே தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 2019 ஆர்ஆர்பி குரூப் டி லெவல் 1 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி 2019 அப்ளை பண்ண எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஷெடியூல் டேட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது டேட்டு பார்த்தீங்கன்னா 30/8/2022
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோடய எக்ஸாமினேஷன் சிட்டி அண்டு டேட் ரிலீஸ் ஆகும். அந்த மீறி அதுபடி இதோடய எக்ஸாமினேஷன் டேட் அண்டு சிட்டி ரிலீஸ் ஆனாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸு கண்டிப்பாக அன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.